ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अंगनेडुमदिल पुडैसूडयोत्ति एन्नुम् मणिनगरत्तुलगनित्तुम् विळक्कुम् ज्योति वेङ्कदिरोन् कुलत्तिर्कोर् विळक्कायि तोன்றி விண்ணுலகும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுடு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணு நாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இரைச்சொல் அஞ்சி அழுதேன். அஞ்சி அழுதேன் என்ற சொல்லை அந்த தொடரை சொற்றொடரை அனுபவிக்க இருக்கிறோம். அஞ்சி அழுதேன். ஆழ்வார்கள் என்பவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தார்கள். சிலர் அயோனிஜர்கள் என்று சொல்லி தாய் வயிறு காணாதவர்கள். என்றாலும் நம்மை போல அனுபவங்களை நமக்காக இங்கே தந்துவிட்டு சென்றிருப்பவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருக்குறள் பேசும். இந்த உலகத்திலே மனித ஜென்மம் மிகவும் அரிதானது. நரஜன்மோ துர்லபகா, அரிது அரிது மானிடராதல் அரிது. ஆனாலும் அப்படி மனித பிறவி கிடைத்தாலும் அதை வையத்து வாழ்வீர்கள் என்று கோதைப்பிராட்டி சொன்னது போல வாழும் வகை தெரிந்து வாழ வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அருமையான குரல். ஒன்னே முக்கால் அடியிலே எவ்வளவு விஷயங்கள். கற்க, படிப்பது வேறு கற்பது வேறு. கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் நிற்க. என்ன அழகு! எதை படிக்க வேண்டும்? கற்பார் ராமபிரான் அல்லையா மற்றும் கற்பரோ என்று பேசுவார் நம்மாழ்வார். இப்படி காலம் மிகவும் குறைவானது. இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும். ஆழ்வார் பெருமான் நமக்காக பேசுகிறார். அஞ்சி அழுதேன் என்று ஒரு பாசுரத்திலே கூறுகிறார். ஏன் அஞ்சினார், ஏன் அழுதார்? பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதே. பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதே. அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கல் கடலோத வண்ணரடி. கடலோத வண்ணரடி பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதே. இந்த பாட்டிலே எம்பெருமானுடைய அருளான தமிழத்திலே நெடுங்காலம் பயன்படாதிருந்ததை நினைத்து அந்தோ நெடுங்காலம் பாழாய் போய்விட்டதே என்று அனுதாபப்படுகிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், மூன்று காலத்தையும் இங்கே கூறுகிறார். இறந்த காலத்தை பற்றிய வருத்தம், நிகழ்காலத்தை பற்றிய மகிழ்ச்சி, எதிர்காலத்தை பற்றிய அச்சம். இந்த மூன்றையும் இங்கே நாம் கவனிக்கிறோம். தொழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலைப்ப கண்வளரும் செங்கல் அடலோத வண்ணரடி கண்டு தொழுதே தான் இருப்பது இரு தருமா ஞாலமாகையினாலே இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமங்கையாழ்வார் கூட சொல்லுவார், ஆற்றங்கரை வாழ் மரமோல் அஞ்சுகிறேன் என்பார். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமென்றே என்பார் அவ்வையார். இங்கே எம்பெருமான் அருளை பெறுவதற்காக துடிக்கும் ஆழ்வார் அஞ்சி அழுதேன் என்று சொல்கிறார். இப்பிறவிக்கு முன்னே எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ ஜென்மம் எடுத்தெடுத்தே இழைத்தேன் என்று பாடுவார்கள் பஜனையிலே. பேயாழ்வார் இடத்திலே பேசுவார், சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் எந்த நாள் என்னாலும் நாளாகும் என்கிறார். அதாவது எம்பெருமானை நினைக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள். ஆகையினாலே இங்கே முதல் வரி மிகவும் முக்கியமானது. பகுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். காலம் வீணாக போய்விட்டதே என்று கவலைப்படுகிறார். அந்த உலகத்திலேயே காலம் ஒன்றுதான், மீண்டும் பெற முடியாத ஒன்று. மற்றவற்றை ஓரளவுக்கு பெற்றுவிடலாம், காலம் என்பதை டைம் அண்ட் டைம் வெயிட் ஃபார் நோமேன் என்பார்கள். தொண்டடி பொழியாழ்வார் பேசுகிறார், வேதம் 100 பிராயம் 100 மனுஷதாம் புகுவரேனும் பாதி முறங்கி போகும் நின்றதில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. காலம் எப்படி வீணாக போகிறது சொல்லுகிறார். பிணி பசி மூப்பு துன்பம் என்றெல்லாம் சொல்லுவார். திருச்செந்த விருத்தத்திலே மரிசிப்பிரான் பேசுகிறார், வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாழு நாளதாதலால் வணங்கி வாழ்த்து நெஞ்சமே ஆனதாகும் தன்மை என்று நன்குணர்ந்த தன்றியும் மிழ்விலாத போகம் நல்க வேண்டும் மாலபாதமே. வாழ்களாகி நாள்கள் செல்ல, அந்த கடிகாரத்தை காதிலே வைத்து பார்க்கிறாராம். அது டிக்கு டிக்கு என்று சொல்லுகிறதாம். டிக்கு டிக்கு என்றால் டிஏசிகே டிக், அதாவது இந்த நேரம் டிக்கு டிக்கு, இது கடந்து விட்டது கடந்து விட்டது கடந்து விட்டது என்கிறதாம். ஆக காலமானது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும், டிக்கை டீக்காக்கிக் கொள்ள வேண்டும் என்பார்கள். அப்படியாக ஒரு பெரியவர் கங்கைக்கரையை காலாலே நடந்து கடந்தார். அது ஒரு அட்ட யோகம். அதற்காக ஏறக்குறைய 50 ஆண்டுகள் செலவு செய்து முயற்சி செய்து கங்கை நதியிலே காலாலே நடந்தார். 50 ஆண்டுகள் அதை செய்து முடித்துவிட்டு ஒரு ஞாயிடம் சென்று, நான் ஒரு சாதனை செய்தேன், 50 ஆண்டுகள் முயற்சி செய்து கங்கையிலே தண்ணீரிலே காலாலே தண்ணீர் மேலே நடந்து வந்தேன், இதற்கு முயற்சி செய்து பயிற்சி செய்து செய்தேன் என்று சொல்லி பெருமையாக சொன்னார். அந்த ஞானி சொன்னார், 50 வருஷம் வீணாக்கி விட்டீர்களே, அப்பொழுதெல்லாம் 50 பைசா கொடுத்தால் ஒரு படகிலே இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு ஏற்றி கொண்டு விடுவார்கள். 50 பைசாவுக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் 50 ஆண்டுகள் வீணாக்கி விட்டீர்கள் சொன்னார்கள். அது மாதிரி இங்கே பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்றார் ஆழ்வார். இதையேதான் திருமங்கை ஆழ்வார் பேசுகிறார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்தையர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்களும் கலவியே கருதி என்று சொல்லுகிறார். பாவியேன் உணராதெத்தனை பகலும் பழுதுபோயொழிந்தன நாட்கள் செமமே வேண்டி திவினை பெருக்கி தெரிவை மால் உருவமே மருவி உமனால் கண்ட கனவினும் பழுதாய் ஒளிந்தன கழிந்தன நாட்கள். இப்படி திருமங்கையாழ்வார் பேசுவார். பலர் இப்படி பேசி இருக்கிறார்கள். இதைத்தான் இங்கே முதல் திருவந்தாளியிலே பொய்கையாழ்வார் பேசுகிறார். பழுதே பலகா பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். ஏன் பகலை சொன்னார் இரவை சொல்லவில்லை ஒருத்தர் கேட்டார். அதற்கு பதில் சொன்னார் இன்னொரு ரசிகர், இரவு தானாகவே போய்விடுகிறது, உறக்கத்திலே போய்விடுகிறது. பெரியவர்கள் எல்லாம் ஞானிகள் எல்லாம் பகலையே நாரணனாக பார்த்தார்கள். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்றார்கள். ராமனை என்று பார்க்கவில்லையோ அல்லது ராமனால் என்று பார்க்கப்படவில்லையோ அன்று அது கொடிய நாள், அதிர்ஷ்டமில்லாத நாள் என்று சொல்வார்களாம் அயோத்தியிலே உள்ள மக்கள் எல்லாம். எனவே எம்பெருமானை பேசுவது, எம்பெருமானை நினைப்பது, எம்பெருமான் புகழை கேட்பது, என் நினைந்து போக்குவரின் போது கால் கலந்த மேனியான், கை கலந்த ஆழியான், பால் கலந்த வல்வையற்றான் பாம்பனையான், சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேன். இந்த வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறீர்களே. பாலஸ்தாவது கிரீடா சக்தகா, தருணஸ்தாவது தருணி சக்தகா, விருத்தஸ்தாவது சிந்தா சக்தகா, பரமே பிரம்மணி கோபின சக்தகா என்று பரிகோவிந்தம் கூறும். வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறீர்களே. எனவே ஆழ்வார் பெருமான் நமக்கு அறிவுறுத்துகிறார், வீணான வாழ்க்கையை செலவிற்பதை விட்டுவிட்டு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. கடலோதம் காலழைப்ப கண்வனரும் செங்கன் அடலோத வண்ணரடி அரவணமேல் கண்டு தொழுதேன். இரவிலே படுத்துக்கொள்ள செல்லும் போது கூட அரவத் தமிழியோடும் அரவிந்த பாவையோடும் என்று சொல்லி சீரசாகர தரங்க சீகரா என்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்வார்கள் பெரியவர்கள். இரவிலே படுத்துக் கொள்ளும் பொழுது எம்பெருமானை மனதிலே நினைக்க வேண்டுமா, இதயத்திலே பள்ளி கொள்ள வைக்க வேண்டுமா. எப்படி பள்ளி கொள்ள வைக்கும் அற்புதமாக சொல்லுகிறார்கள். திருப்பார்க்கிலே உள்ள எம்பெருமான் எப்படி பள்ளி, ஏன்னா எம்பெருமான் பள்ளி கொள்ளும் போது அவனுக்கு படுக்கை தேவை. அந்த படுக்கையோடு எம்பெருமானை ஆதிசேஷனோடு சந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமல நயனம் யோகி தியான கம்யம். அதுதான் முக்கியம், யோகி தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவ பயகரம். இப்படி மனதிலே எம்பெருமான இதய கமலத்திலே பள்ளி கொள்ள வைத்து காலையிலே எழுந்திருக்கும் பொழுது ஹரி 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 என்று சொல்லி மெல்ல எழுந்து உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரும் இப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே நாமும் நம்முடைய காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு எம்பெருமான் அருள வேண்டும் என்று வேண்டுவோமாக. ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, ஓமகநாதம் புரிந்திடு நன்மையை தொன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமாத்திழவாழ் தொழி சோழ குழாரண்யமே, மங்களாசாதன பரிமதாச்சாரிய புரோகமி தர்வைச்ச பூமிராச்சாரியை கத்ருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூஜா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.